என்னடா குமாரே எங்களால தான்டா உனக்கு இவ்வளவு பிரச்சனை நாங்க இன்னைக்கே ஊர் கிளம்பறோம்டா ஏல இது ஒரு பிரச்சனைன்னு ஊருக்கு போணும்ங்கற ஒரு வாரம் இருந்துட்டு போலாம்டா இருக்குடா இல்லடா குமாரே அவன் சொல்றது கரெக்ட் தான்டா நாங்க எல்லாம் ஊருக்கு போயிடு 2 3 மாசம் கழிச்சு வரேன்டா குமாரே உனக்கு துணையா சீன் இருப்பான்டா என்னடா சீன் நீ ஊருக்கு போலையா எங்க அப்பாக்கு பென்ஷன் அரியர்ஸ் கொஞ்சம் வர வேண்டியிருக்குடா ஆபீஸ் எங்கன்னு தெரியுமாடா தேனாமட டிஎம்எஸ் ஆபீஸ் இருக்குல்ல அதுக்குள்ள தான்டா சரிடா அப்ப இன்னைக்கு சாயங்காலம் நீங்க ஊருக்கு கிளம்புங்க போம்போது செலவு கேஷியர் கிட்ட பணம் வாங்கிக்கோ சரிடா அடிக்கடி போன் பண்ணுங்கடா பண்றோம்டா சரிடா மாப்ள நச்சே டே குமார் டே குமார் யார் வந்திருக்காங்கன்னு பாறா வாங்க 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 நச்சி என்ன பேச்சு பேசுறீங்க அண்ணாச்சின்னு கூப்பிட்டுகிட்டு மாமான்னு உரிமையோட கூப்பிடுங்க என்ன மாமா இவ்வளவு தூரம் எல்லாம் உங்களை பார்க்க தான் மாப்ள சரி மாமா ரொம்ப சந்தோஷம் முதல்ல குளிச்சிட்டு வாங்க சாப்பிட்டுட்டே பேசலாம் ஆ என்னாச்சு குமார் உமா கோச்சிட்டு ஊருக்கு வந்துட்டா போல இருக்கு அண்ணாச்சி அவ ஒண்ணும் கோச்சிட்டு வரல இவனை ஒரேடியா தலமுழிக்கிட்டு டைவர்ஸ் பத்தரத்துல கையெடுத்து வாங்கிட்டு போயிட்டா டேய் வந்தவர்கிட்ட போய் மாப்ள எனக்கு எல்லாம் தெரியும் உமா உங்ககிட்ட டைவர்ஸ் வாங்குறதுக்காக வக்கீல் வீட்டுக்கு நடையா நடந்துட்டு இருக்கா நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் கேட்கவே மாட்டேங்கிறா அவளோட பிடிவாதம் எல்லாருக்கும் தெரிஞ்சதானே மாமா அதுக்கு தான் மாப்ள நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன் என்ன மாமா மாப்ள உங்க வாழ்க்கை தாமரைகளை தண்ணியா ஒட்டு இல்லாம உரவலாம ஆயிடுச்சு அதனால அதான் மாப்ள நீங்க ஏற்கனவே எனக்கு தூரத்து உறவு நம்ம சொந்த விட்டு போகாம இருக்க என் மகள் லட்சுமியே உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க சம்மதிச்சீங்கன்னா 4 நட்சத்திரம் பார்த்து தட்ட மாத்திக்கலாம் என்ன நான் சொல்ற சரிதானே மாப்ள என்ன மனுஷனா மதிச்சி உங்க பொண்ண தரேன்னு சொல்றீங்களே அதுவே எனக்கு பெரிய வெற்றி தான் ஆனா சொல்லுங்க மாப்ள உமாவை நினைச்ச மனசுல வேற யாருக்கும் இடம் கிடையாது டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டது கூட அவளோட விருப்பத்துக்காக தான் போட்டு கொடுத்தேன் அவ டைவர்ஸ் வாங்கட்டும் படிக்கட்டும் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கட்டும் புள்ள கூட பெத்துக்கட்டும் அப்ப கூட அவ மனசு என் இதயத்துல தான் இருக்கும் மாப்ள இப்ப என்னதான் சொல்ல வரீங்க நான் வாழ்றதே அவளுக்காக தான் நான் சம்பாதிச்ச பணம் நகை சொத்து எல்லாமே உமாக்கு தான் சேரணும்னு உயில் எழுதி வச்சிருக்கேன் இதுல என் அண்ணனுக்கோ வேற யாருக்கோ எந்த உரிமையும் கிடையாது மாப்ள உமா மேல நீங்க வச்சிருக்க அன்பு நினைக்கும் போது என் உடம்பெல்லாம் புல்லரிக்குது நான் ஊருக்கு போய் உமா கிட்டயும் எங்க அண்ணன் கிட்டயும் உங்களை பத்தி சொல்லி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன் நான் வரேன் மாப்ள சீனு மாமாவை கூப்பிட்டு போய் ட்ரெயின் ஏத்தி விட்டு வா சரிடா சரி மாப்ள அப்ப நான் கிளம்புறேன் வாங்க